சார் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ரெசார்ட்டில் வந்து 90s என்ன என்ன மூவிடா, என்ன படம், 96 என்ன 70 அந்த படம் மாதிரி நாங்கள் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ண வந்திருக்கோம். ஆமாம், என்ன எதோ தெரில. மேடம் வந்து முன்னாடி போகிறாங்க, அவங்க தான் ஓனரமா. இவங்க வந்து மிஸ் இந்தியா. சரி, வந்து எல்லாரும் வந்துட்டாங்களா உள்ள? சரி, உள்ளே போய் பார்ப்போமா. இவனுங்க பைத்தியக்காரன, இங்கே தோசப்பா கோசப்பா. வணக்கம். நம்ம வந்து நம்ம வேலையை பார்த்துட்டே இருக்கணும்ல. ஆமா, நெக்ஸ்ட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு மீட்டிங். ஆமா, மீட்டிங் ஜம்முன்னு என்ஜாய் பண்ண போறோம். உள்ள போய் பாப்போமா. நான் இதுல போய் உளுந்து ட்ரை பண்ணப்பளு. அவன் எங்கேயோ போயிட்டான், எவ கூட போயிட்டான் வெளியே. அவன் வந்துருக்காங்களா? இல்ல, அதனாலதான் எவ கூட போயிட்டாங்க. வந்து நாங்க எல்லாருமே உள்ள வந்துட்டோம் ரூமுக்கு. அங்க ஒரு பைத்தியம் மாதிரி அங்க ஒருத்தன் பணாத்திட்டே அடக்கம். ஆமால வீடியோ தான். அவனுக்கு வந்து அணைக்கு மண்ணு கொஞ்ச நேரத்துல நெஞ்சு ஒளி வரணும்னு நினைக்கேன். நெஞ்சு நெஞ்சுல அடிக்கல. தொங்குனாலும் தொங்குவான் நினைக்கேன். சின்ன போமாங்க. இது வந்து நம்ம தோஸ்து செல்வன், ரொம்ப அமைதியான பையன். அவன் வந்து ரொம்ப தொழில வந்து நானா என்ன சொல்லுவாங்க, நாணயமானவனா அப்படின்னு. ஆமா, நல்ல பையன். அடுத்து வந்து நெக்ஸ்ட். ஆமா, இது வந்து செல்வனோட வைஃப். இல்ல, அதுக்குள்ள இவ்வளவு பெரிய பிள்ளை பாத்துருக்கேன். இது யாரு பாப்பா? அக்கா பொண்ணு. செல்வன் பிள்ளைதான். இல்ல, அக்கா பொண்ணு. சரி, நெக்ஸ்ட். இது வந்து இவன் கருவாயை பொன்ராஜி. இவன் வந்து என்ன, போயிருந்தோம். இப்ப வந்து நம்ம என்னன்னா, ரிசார்ட் பக்கத்துல பீச், ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்றோம். ஏன்னா வேற லெவல்ல அந்த லொகேஷனே சூப்பரா இருந்துச்சு. சூப்பர்னா வேற லெவல்ல என்ஜாய் பண்ணோம். ஏன்னா இதெல்லாம் வந்து கிடைக்காது நமக்கு. நான் வந்து ஊர்ல இருந்தேன், ஊர்ல வந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் போயிருந்தேன். அதை வந்து முடிச்ச உடனே கிளம்பி இங்க எப்போ வருவோம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. செல்வன் பாருங்க, பயங்கர குசியில இருக்கான். ஏன்னா இந்த மாதிரிலாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இதெல்லாம் வந்து கிடைக்கவே கிடைக்காது. நான் அந்த அவன் இதில் பிளான் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, யாருன்னு பார்த்தீங்கன்னா பொன்ராஜ். அவன் வந்து என்னென்னா 90s, அது 96 மூவி. அந்த லெவலில் நம்ம வரணும்னு சொல்லி யோசித்தான். ஆனால் நம்ம வந்த மக்கள் வந்து கம்மி தான், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து கம்மியாகிட்டு. ஏன்னா எப்படினாலும் அது கரெக்டாக சேர்றதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். எல்லாருக்குமே கொஞ்சம் அங்கே அங்கேன்னு சொல்லிட்டு வேலை அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து இதான் ரெசார்ட், நம்மளோட ரெசார்ட் வந்து. நம்ம இப்போ உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இதில் ஹைலைட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விம்மிங் ஃபுல். நம்ம ஊரில் வந்து என்ன, கடற்கரையில் குளிப்போம், இல்லை குளத்தில் குளிப்போம், ஆற்றுல குளிப்போம். ஆனால் இது வந்து ஒரு மாதிரி ஜாலியாக, அதாவது ஃப்ரீடமாக இருக்கும். நம்ம தனியாக அப்படி இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். தனியான இல்லை, ஃப்ரெண்ட்ஸோடு இருப்போம். இருந்தாலும் இது ஒரு தனிமை, ஜாலி என்ஜாய்மெண்ட். அந்த மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணும். வேறு லெவல்னால் வேறு லெவலில் என்ஜாய்மெண்ட் பண்ணும். ஏன்னா வந்தோடனே நான் என் பாட்டுக்கு உள்ளே குதிச்சாச்சு. ஏன்னா கடலில் குளிக்கிறதுக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் இந்த ஸ்விம்மிங் ஃபுல் மட்டும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அதெல்லாம் குதிச்சாச்சு. ஆனால் இதில் வந்து என்னென்னா, அந்த கெமிக்கல் வந்து அதிகமாக போடுவாங்க, அது மட்டும் கொஞ்சம் ஒரு மைனஸ். ஆனால் ஜாலி, அந்த ஜாலிக்காக வந்து நம்ம அதை கெமிக்கலோ எதுவுமே நமக்கு மைண்டில் வரல. அந்த ஜாலி மட்டும் தான் தோணுச்சு. வேறு லெவலில் என்ஜாய்மெண்ட் பண்ணோம். ஏன்னா இந்த மாதிரிலாம் கிடைக்கவே கிடைக்காது. நான் பல நாள் வந்து நானும் யோசிச்சிருக்கேன் இந்த மாதிரி பண்ணோம் பண்ணோன்ட்டு. நான் கரெக்டாக வந்து பொன்ராஜ் வந்து இந்த இதை வந்து அமைச்சு கொடுத்துருக்கேன். அவன் தான் வந்து அந்த ஐடியா பண்ணது, இந்த மாதிரி பண்ணுவோம், எல்லோரும் இந்த மாதிரி ஒரு ரிசார்ட் போவோம் அப்படின்ட்டு. சூப்பர், வேறு லெவல். அதே நானும் வந்து அனிஷாவையும் பாப்பாவையும் கூப்பிட்டு வரலன்றது வந்து எனக்கு ஒரு ஃபீலாக இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி கூப்பிட்டு வந்திருந்தால் ரொம்ப ஜாலியாக அவங்களும் என்ஜாய் பண்ணிருப்பாங்க, அது ஒரு கவலை. சரி, இருந்தாலும் சரி, அவள் வந்து அதெல்லாம் யோசிக்க மாட்டான். சரி, ரைட், நீ என்ஜாய் பண்ணியா, நீ ஜாலியாக இருந்தியா, அதை மட்டும் தான் யோசிப்பாள், பரவாயில்ல. இந்த ரிசார்ட் வந்து பார்த்திங்கன்னா செல்வலிங்கத்தோட சார், அவன் வந்து ஆல்ரெடி அட்வொகேட், தலைவர் தான் நான் நிற்கிறாரு கம்பீரமாக.
அவன் மூலயமா தான் நம்ம வந்து இந்த ரிசார்ட் வந்து புக் பண்ணியிருக்கோம். ஆனால் சூப்பராக இருந்துச்சு, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நம்ம இன்னொரு ரிசார்ட் வந்து ஃபஸ்ட்டு அவன் சொன்னது வந்து இன்னொரு ரிசார்ட்டு, அது இன்னும் அதிகமாக நல்லா சூப்பராக இருந்துச்சு. அது வந்து நமக்கு க்ரௌடு கொஞ்சம் அதிகமாகிருச்சு, அதனால் நம்ம ஃபீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம தனியாக வந்துட்டோம். ரெண்டுமே அவங்க ஒரே குரூப் தான், அதனால் இங்கே வந்துட்டோம். இந்த தண்ணிக்குள்ளே உட்காந்து சாப்பிட்ற சுகம் வந்து வேறு லெவல். அப்படியே நம்ம வந்து எவ்வளோ சாப்பிட்டாலும் இறங்கும், ஏன்னா இந்த மாதிரி ஜாலி. அதேமாதிரி நம்ம கூட்டத்தோடு சாப்பிட்றது, நம்ம தனியாக உட்காந்து வீட்டில் சாப்பிடும்போது வந்து அந்தளவுக்கு அந்த சாப்பாடு மேலே இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் இருந்தேன். ரொம்ப நாள் ஆகிட்டு சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்ட்டு, அந்த ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சாப்பிடும்போது வந்து அந்த சாப்பாடு வந்து அது ஒரு டேஸ்ட்டே இல்லைனாலும் சுவை, டேஸ்ட்டாக இருந்துச்சு, இருந்தாலும் டேஸ்ட்டே இல்லைனாலும் அது ஒரு சுவையாக இருந்துச்சு. அந்தளவுக்கு ஒரு நிறையா சாப்பிட்டேன், ரொம்ப நாள் கழித்து நிறைய சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல். இந்த மாதிரி வந்து நம்ம அடிக்கடி மீட் பண்ணோம், இந்த மாதிரி ஜாலியாக இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருக்குது, கண்டிப்பாக மீட் பண்ணுவோம். இதேமாதிரி அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து லைஃப் லாங் நமக்கு வந்து நீடிக்கணும், அது என்னோடய ஆசை. எல்லாருக்குமே ஆசை தான், வந்து எல்லாருமே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க. அதாவது எல்லாருக்குமே 1000 கவலை இருக்குது, எல்லாருக்குமே 1000 கஷ்டம் இருக்குது, ஆனால் இந்த இடத்துக்கு வரும்போது வந்து எல்லாத்தையுமே மறந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க எல்லாருமே. அதான் இது வந்து கிடைக்காத ஒரு சொர்க்கம். நான் வந்து அதான் சொன்னேன், ஊருக்கு வந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் போயிருந்தேன், எனக்கு வந்து அது எப்போ இங்கே வருவோம் அந்த ஃபீல் மட்டும்தான் இருந்துச்சு எனக்கு. அதுவும் வந்த பேர்ஸ் எல்லாருமே செம்மையாக க்யூட்டாக, எல்லாருமே வந்து அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங், எல்லாரோட ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னால் இப்படி தான் இருக்கணுன்ற மாதிரி எல்லாருமே சூப்பராக இருந்தாங்க. ஏன்னா அந்த ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா எல்லா இடத்துலையுமே சண்டை வரும், ஆனால் இங்கே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து யாருமே அந்த மாதிரி இல்லை, எல்லாருமே அந்தளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபு எல்லாருமே சூப்பர் வந்த எல்லாருமே. இது வந்து திருப்பி நமக்கு வந்து சீக்கிரமாக கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். இது திருப்பி வந்து இதை விட நம்ம கொஞ்சம் அதிகமான இதை விட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இடங்கள், சந்தோஷமான அதாவது பீஸ்ஃபுல்லாக. இதை எனக்கு வந்து இது இந்த மாதிரி ஸ்விம்மிங் ஃபூல் போகணும், இந்த மாதிரி ரூம் அதெல்லாம் ஆசை கிடையாது. நம்மளே சமைச்சு சாப்பிடணும், ஒரு இடத்துல ஏதாவது ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணி நம்ம அதில் வந்து சமைச்சு நம்மளே சாப்பிட்டு எல்லாருமே. இது இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட போகிறோம், நெக்ஸ்ட் டைம் போகும்போது கண்டிப்பாக அனிஷாவும் பாப்பாங்க நான் கூட்டு போவேன். அந்த இடத்துல வந்து எல்லா இப்போ ஹஸ்பண்ட் இருக்காங்கன்னா அவங்க பாட்டு சாப்பிட வேண்டியதான், ஒய்ஃப் எல்லாரும் சமைக்க வேண்டியதான். அப்படி கிடையாது, நாங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவோம், காய்கறி எல்லாம் வெட்டி கொடுத்து அந்த மாதிரி பண்ணோம். அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆசை, அதை வந்து கூடிய விரைவில் நிறைவேறும் என்று நினைக்கிறேன். திருப்பி வந்து நாங்கள் இந்த மாதிரி ஃபுட்பால் வந்துச்சு, ஃபுட்பால் வாலிபால் உள்ளே வந்து விளையாடுனது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, வேற லெவல். நான் வந்து தண்ணியில் ரொம்ப நேரம் இருந்தேன், ரொம்ப நேரம் மணிக்கணக்காக இருந்துச்சு, கிட்டத்தட்ட ஒரு 11 மணிக்கு உள்ளே 11.5 சம்திங் இருக்கும் உள்ளே இறங்கணும். வெளியில் வரும்போது 3-4 மணி, உள்ளே சாப்பிட்டு உள்ளே உட்காந்து ஜாலியாக விளையாடி வேறு லெவலில் என்ஜாய் பண்ணுவோம். பாலகிருஷ்ணன் வந்து லாஸ்ட்டாக தான் வந்தான், இவர் வந்து நம்ம தலைவர் வந்து எப்பவுமே லாஸ்ட்டாக தான் வருவார். ஆனால் கேட்டால் சொல்லுவான், நான் வந்து என்ன சொல்லுவாங்க, அது நம்ம திமுறா சொல்லுவாங்களே, லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட், அந்த மாதிரி வந்தாராம் தலைவர். ஆனால் இருந்தாலும் அவன் வந்து ஒரு காமெடி தான். அந்த இடத்த வந்து இன்றைக்கி வந்து ஜோசப் வந்து நிறைவேற்றி வச்சுருக்கான், அந்த காமெடி பீஸ்ன்ற இடத்தை. ஜாலியாக இருந்துச்சு, வேறு லெவலில். அந்த இன்றைக்கி வந்து எனக்கு வந்து எதுவுமே தோணலை, எந்த கவலை எந்த டென்ஷனுமே தோணலை, எல்லாருக்குமே அப்படி தான் தோணாமல் இருந்திருக்கோம் கண்டிப்பாக. அந்தளவுக்கு நம்ம என்ஜாய் பண்ணோம். நெக்ஸ்ட் அதான் சொன்னீங்க, ஒரு சின்ன கவலை என்னென்னா பாப்பாவையும் அனிஷாவும் கூப்பிட்டு வரல, கூப்பிட்டு வந்திருந்தா வேறு லெவல் என்ஜாய்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து பாப்பாவையும் அனிஷாவும் கூப்பிட்டு வருவேன், வேறு லெவலில் என்ஜாய் பண்ணுறது. எங்கள் செட்டில் மிகப்பெரிய பைத்தியம், இன்னொரு மெண்டல் மாதிரி பாட்டு ஓடுது அதில், இன்னொரு இது 1 நம்பர் பைத்தியம். எத்தனை மணிக்கு திங்காமல் பாருங்க, 4 மணிக்கு. இவனுக்கு வந்து என்ன பாட்டு திரும்ப பேக்ரவுண்டில் போடலாம், பைத்தியம் பைத்தியம். இதுதான் நம்ம ரெசார்ட்டோட ரூம் வந்து, இது வந்து ஃபுல் வியூ, வெளியில் வந்து பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்தளவுக்கு சூப்பராக கரெக்டான இடத்த வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம், ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நமக்கு வந்து என்ன அந்த டைமில் ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருந்துச்சு, இந்த சண்டே தான் இருந்தாலும் அந்தளவுக்கு ரஷ் இல்லை, ஃப்ரீயாக இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு, என்ஜாய் பண்ணியாச்சு. இனி வந்து கிளம்ப வேண்டியதான் அவ்வளோதான், சரி வீட்டு போயினி. இதெல்லாம் நம்ம வந்து ட்ரிப்பை முடிச்சாச்சு. இது வந்து என்ன ட்ரிப்டா, என்னது ரீயூனியனா?
வெக்கெல்லாம் பண்ண மாட்டேன். இதுல என்ன வைக்கும் என்ன? ரீயூனியன். ஆமா ரீயூனியன். ஆனா யூனியனே இல்லாம போயிட்டு பாத்தியா? சரி இதோட இல்ல, இவ்வளவு யூனியன் இருந்தாலே போதும். ஆமா இதுவே ஜாலியா சூப்பரா என்ஜாய் பண்ணோம். முடிச்சாச்சு, நம்ம இனி வீட்டு கிளம்பியாச்சு, கிளம்பாப்போம். ரொம்ப செம ஜாலியா என்ஜாய் பண்ணோம். என்ஜாய் பண்ணீங்களா? ஆனா அந்த கருவாயனுக்கு தான் கொஞ்சம் தலைவலி ஆயிட்டு. அந்த கருவாயனுக்கு தலைவலி. இவன் வந்து ஏதாவது ஒயிட் பாய்ஸ பார்த்தா பக்கத்துல போய் வந்துருவான். அதெல்லாம் சொல்லல. ஆமா சரி முடிச்சிருமா. டாடா டாடா மிகில் இல்ல டாடா படு பாய். பாய் சொல்லிடுறேன்.